ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லேருந்து ஒரு புதுசான ஒரு மோட்டிவேஷன், ஒரு நபருக்கு வந்து கடவுளே நேரில் வந்து மோட்டிவேஷன் பண்ண ஒரு ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். கோலுக்காக, ஒரு எய்முக்காக அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு முயற்சியோடு போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களாலையும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் வந்து அவருடைய வேலையை விட்டு ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருக்கார். அவரை சுற்றி எல்லாமே நெகட்டிவிட்டியாக நடக்குது. அவருக்கு எதுவுமே பிடிக்கல, அவருக்கு சப்போர்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவரால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணணும், இக்னோர் பண்ணி ஏற்றுக்கணும். ஒரு பிரச்சனையை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த டைமில் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னா அதை நடந்ததை ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும், இல்லைனா நீங்கள் அந்த இடத்துலையே தான் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மன உளைச்சலில் இருக்கிற அந்த நபர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் லைஃப்பில் இருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு போயிட்டார். சாகலான்னு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு தடவை கடவுள்கிட்ட வந்து, இறைவா எனக்காக ஒரு பதில் சொல்வாயா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த டைமில் இறைவன் வந்து அவருக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீ இருக்கக்கூடிய இடத்த சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. இருக்கக்கூடிய இடத்துல புல்வெளிகளும் மூங்கில் மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். அது கடவுள் சொல்லியிருக்காரு, மூங்கில் மரம் புல்லை போல் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சான், ஆனால் முடியல. ஆனால் அந்த புல் மூங்கில போல் உயரமாக வளரணும்னு ஆசைப்பட்டுச்சான், ஆனால் முடியல. இயற்கை. ஆனால் கடவுள் வந்து விதைத்தது ரெண்டும் ஒரே டைமில் தான் விதைச்சிருக்காரு. ஸோ இங்கே தப்பு வந்து அவங்கவுங்களுக்குள்ளேயே தான் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூங்கில் மரம் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கணும்னு வெயிட் பண்ணி பொறுமையாக காத்திருந்து காத்திருந்து வந்ததுனால தான் அதனால் உயரமாக வளர முடிஞ்சது. தளபதி விஜயனா சொன்ன மாதிரி, உங்களுக்கான ட்ரெயின் வரணும் அப்படின்னாக்க நாம் கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் எய்மில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னாக்க பொறுமையாக காத்திருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து இக்னோர் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களாலையும் வளர முடியும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை.